மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் 23rd மகாநாடு மதுரையில் நடைபெற இருக்கிறது. இந்த மாநாடு எல்லா வகையிலும் சிறப்பாக தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு புரட்சிகரமான மார்க்சிஸ்ட் கட்சியின் அமைப்பை தமிழ்நாடு முழுவதிலும் வெளிப்படுத்துவதற்கும் இந்த மாநாடு பேருதவி புரியும் என்று விரும்புகிறேன். இந்த நேரத்தில் விடுதலை போராட்ட இயக்கத்திலும் கம்யூனிஸ்ட் இயக்கத்திலும் உயிர்த்தியாகம் செய்த தியாகிகளை நினைவிலே கொண்டு அவர்களுடைய பாரம்பரியத்தை முன்னெடுத்து செல்வோம் என்று நம்முடைய தோழர்கள் அனைவரும் எழுபோகல் பாராது இந்த லட்சியம் நிறைவேற்றுவதற்கு பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்திய நாட்டின் விடுதலை போராட்டத்தில் மதுரை மாவட்டம் மகத்தான பங்கு வைத்திருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும். அதேபோல் கம்யூனிஸ்ட் இயக்க வரலாற்றிலும் அது ஒரு முக்கியமான பங்கை ஆற்றிருக்கிறது என்பதும் நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே அந்த விடுதலை போராட்டத்திலும் கம்யூனிஸ்ட் இயக்கத்திலும் அதேபோல் சமீபத்தில் ஏற்பட்ட இந்த பெருந்தொற்று போதும் மக்களுக்கு சேவை செய்து அதில் வீச்சாகம் செய்த தியாகிகளின் நினைவுகளை போற்றுவோமாக. தூத்துக்குடியில் நடைபெற்ற கட்சியின் 22rd மாநில மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பரிசீலித்து அவை எவ்வாறு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை இந்த மாநாடு ஆழ்ந்து விவாதிக்கும். அதேபோல் அடுத்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய விரிவாக்கத்திற்கும் வெகுஜன வர்க்க அமைப்புகள் நிர்வாகத்திற்கும் நல்ல திட்டங்களை இந்த மாநாடு வகுக்கும் என்று நான் நம்புகிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய 23rd மாநாடு கேரளாவில் கண்ணனூரில் ஏப்ரல் மாதத்தில் நடைபெறவிருக்கிறது. அந்த மாநாட்டில் மதவெறி வகுப்புவாத பாஷ சக்திகளை தனிமைப்படுத்துவதற்கும் முறியடிப்பதற்கும் எடுக்கப்படக்கூடிய கட்சியின் அரசியல் தீர்மானத்தின் அடிப்படையில் தமிழகத்தில் ஒரு மரம்பொருந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டுவதற்கும் ஒரு சக்தி வாய்ந்த இடதுசாரி ஜனநாயக முன்னணியை அமைப்பதற்கும் நம்முடைய கட்சி தோழர்கள் அனைவரும் எழுபோகல் பாராது பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மக்கள் ஜனநாயக புரட்சி ஓங்குக. இன்குலாப் இந்த பாப்.